வணக்கம். இது உங்கள் சரவணன் இன்ஜினியர்ஸ் அகாடமி. நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரெகுலேஷன் 2017 GE 8152 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் என்னென்னலாம் படித்தா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 பிளைன் கர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங். அதில் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் மட்டும் ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எசன்ட்ரிசிட்டி மெத்தடை பற்றி எலிப்ஸு பேரபோலா ஹைபர்போலா அதை ஒரு ப்ராப்ளமாக கேட்பாங்க. சைக்ளாய்டு இன்வெர்ட் வந்து பார்த்திங்கன்னா மேபி கேட்கலாம். ஓகேவா? யூனிட் 2 ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் லைன் அண்ட் பிளைன் கர்வ்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் ஒரு க்வெஸ்சனாக கேட்பாங்க, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளைன்ஸ் ஒரு க்வெஸ்சனாக கேட்பாங்க. ஓகேவா? அடுத்த யூனிட் 3 ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட். அதில் ப்ரிசம் மட்டும் தனியாக கேட்பாங்க, பிரமிட் மட்டும் தனியாக கேட்பாங்க. யூனிட் 4 ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செக்ஷன் சாலிட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ். அதில் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் மட்டும் ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, செக்ஷன் ஆஃப் சாலிட் ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அடுத்த யூனிட் 5 ஐசோமெட்ரிக் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். அதில் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் மட்டும் ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் தனி க்வெஸ்சனாக கேட்பாங்க. ஓகேவா? ப்ரிசம் பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதில் ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், அடுத்தது ட்ரையாங்கிள், ஹெக்ஸகன், பென்டகன், சர்க்கிள், இதுலேருந்து ப்ரிசம் வரைய சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பிரமிட் வரைய சொல்லுவாங்க. இதுதான். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.